ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உப்புமா. உப்பும் மாவும் சேர்ந்ததுனால இது பேர் உப்புமா அப்படின்னு பேர் வந்துச்சு. தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு உணவு வந்து உப்புமா. ரவா உப்புமா, இட்லி உப்புமா, கோதுமை உப்புமா, சேமியா உப்புமா அப்படின்னு உப்புமாவில் நம்ம வகைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாகவே உப்புமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு உணவாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது ஒரு படம் சரியாக ஓடலைன்னா அது உப்புமா படம்போம், ஒரு கம்பெனி ஒழுங்காக ஓடலைன்னா அது உப்புமா கம்பெனி அப்படின்போம் இல்லையா. பொதுவாக ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவாங்க, உப்புமாவும் அத்தை பொண்ணும் ஒன்று, ஏன்னா எதுவுமே கிடைக்கலன்னு உப்புமா பண்ணுவாங்க, யாரும் கிடைக்கலன்னு நம்ம தலையில் கட்டி வச்சுருவாங்க அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் செஞ்சால் அதுக்கு பேர் உப்புமா, ஏது ஹோட்டலில் பண்ணால் அதுக்கு பேர் கிச்சடி, அவ்வளோதானே வித்தியாசம் அப்படிலாம் வந்து. உப்புமானாலே கொஞ்சம் அலர்ஜி பல பேருக்கு உண்டு, உப்புமாவா அப்படின்னு ஒரு குறைத்து மதிப்பீடு நம்ம பண்ணுவோம். ஆனால் உலக அளவில் ஒரு பெரிய சமையல் போட்டி நடந்திருக்குதுங்க, எங்கே அமெரிக்காவில் நடந்திருக்கு, அதில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கு. பல நாட்டினுடைய உணவுகளும் அங்கே வந்து போட்டிக்கு வருது, பரிமாறப்படுது. உலகத்தில் எத்தனை நாடு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ விதமான சாப்பாட்டு பொருட்கள்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி விதவிதமான பொருட்களையெல்லாம் வந்து பரிமாறுறாங்க. பல சுற்றுகளை தாண்டி இறுதி சுற்றுக்கு போய், அதுவும் எவ்வளோ கடினமான ஒரு போட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், சாப்பாடு போட்டி சமையல் போட்டிங்கிறது. அதில் வந்து நம்ம எல்லோரும் வெறுக்கக்கூடிய அந்த உப்புமாவை ஒருத்தர் செஞ்சு முதல் பரிசு பெற்றிருக்கார். 1000 இல்லை 2000 இல்லை 100,000 அமெரிக்க டாலர்களை பரிசு தொகையாக ஒருவர் பெற்றிருக்கிறார் என்றால் அவர் என்ன சமைச்சார் அப்படின்னு பார்த்தா ரவா உப்புமாவை பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு உப்புமா வந்து உலகத்தரத்துக்கு இன்னைக்கு உயர்ந்துட்டுன்னு சொல்லலாம். ஏற்கனவே உலக நாடுகள் முழுக்க நடந்த ஒரு சர்வேல, ஐநா சபையில் நடந்த ஒரு சர்வேல வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த காலை உணவு எது, சிற்றுண்டி எது அப்படின்னு கேட்டப்ப அதற்கு தேர்வாகி இருப்பது எதுன்னா நமது தமிழ்நாட்டினுடைய காலை உணவாக இருக்கக்கூடிய பிரதான உணவாக இருக்கக்கூடிய இட்லி தான் அதில் தேர்வாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகளவில் நடைபெற்ற உணவு போட்டியிலையும் நம்முடைய உப்புமா தான் வந்து முதல் பரிசு பெற்றிருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னு நம்ம வந்து இதை பெருமையாக நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம ஊரில் உள்ள உணவு பழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆவியில் அவித்த உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி வந்து அந்த தாளித்தல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய, எண்ணெயினுடைய தேவையை வந்து ரொம்ப குறைவாக பயன்படுத்தக்கூடிய, அதே நேரத்தில் மிக எளிதில் செய்யக்கூடிய பொருட்களாக தான் அது இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நூடுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 நிமிடத்தில் செஞ்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எப்படி செய்ய சொன்னீங்கன்னாக்கா அதை செஞ்சுற அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அது 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் அந்த வீடியோக்கு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிடத்தில் செய்யலாம்னு இருக்கும், ஆனால் அது செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஆனால் அப்படி இல்லாமல் மிக துரிதமான உணவு, தமிழர்களுடைய மிக துரிதமான உணவு அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த உப்புமாவை சொல்லலாம். மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த உப்புமாவை வந்து நம்ம எளிதாக வந்து உருவாக்கிற முடியும். இந்த பசியை தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த உப்புமாவுக்கு உண்டு. அந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டது இந்த உப்புமா. அதிலும் அந்த காலை உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த வைப்பு முறையே வந்து ஒரு அர்த்தத்தோடு தான் வச்சுருப்பாங்க எல்லாமே. அதாவது மதிய உணவை கூட நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல எடுத்தோடனே சாம்பார், அதன் பிறகு வந்து வத்த குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வந்து மோர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எல்லாமே வயிற்றுக்குள்ளே தான் போக போகுது. அதுக்காக ஏன் மாற்றி சாப்பிட்டா என்ன அப்படின்னா அதில் ஒரு வைப்பு முறை இருக்குது. என்னென்னா சாதத்தை வந்து நீங்கள் சாம்பாரில் போட்டு பாருங்கள், அந்த சாம்பாரில் போட்ட அந்த சாதம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே இது அதே சாதத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த இதை அப்படியே ரசத்தில் எடுத்து அந்த சாதத்தை போட்டு பாருங்கள், அந்த சாதம் வந்து கொஞ்சம் சுருங்கின தன்மையில் இருக்கும். அதே சாதத்தை எடுத்து நீங்கள் மோரில் போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உப்பிட்டு பெருசாக வரும். ஏன்னா கடைசியில் முடியும் போது பார்த்தீங்கன்னா வயிறு நிறைவாக முடியிருக்காத்தான் அந்த மோரில் வந்து அதை வந்து போடுறாங்க. அதிலும் குறிப்பாக அந்த மோர் சேரும்போது புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால அது வந்து செரிமான சக்திக்கு அதிகமாக வழிவகுக்கும். அதே மாதிரி தான் காலை உணவுகளில் ரொம்ப முக்கியமான உணவாக இருக்கக்கூடியது இட்லி, அப்படி இல்லைன்னா உப்புமா. இதுதான் நம்ம ஊரில் பெரும்பாலும் நமக்கு செய்வாங்க, இல்லை பொங்கல் கேசரி, இதுதான் காலை உணவு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பதார்த்தமாகவே காலங்காத்தால் நம்ம தமிழர் நாட்டில் வந்து இருக்கும்னு சொல்லலாம். எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுகள் இருக்கும். அதிலும் குறிப்பாக நம்முடைய திருமண விழாக்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கேசரி போடுவாங்க, நெய் ப்ளஸ் டால்டா. அதே மாதிரி நம்முடைய பொங்கலாக இருக்கட்டும், அதுவும் வந்து எண்ணெய் அழுக கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும். ஏன்னா இந்த காலை உணவு சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு நமக்கு பசியே எடுக்காது பார்த்திங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக இந்த உப்புமா இருந்தாலும் கூட, பல நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் வழங்கப்படக்கூடிய ஒரு உணவாக இந்த உப்புமா இருந்தாலும் கூட,
சில காலை உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து மத்தியானம் வரைக்கும் நமக்கு பசியே நமக்கு எடுக்காது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்களில் மூத்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இருக்கும், காலையிலே சாப்பிட்ருவாங்க, அப்புறம் மறுபடியும் மத்தியானம் சாப்பாடு 10-11 மணிக்கு போடுவாங்க, அப்பவும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கான ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இந்த உப்புமாவை சாப்பிட்டா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வராது. காலையில் உப்புமா சாப்பிட்டா கூட நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து கூட நமக்கு பசி எடுக்கும், அதன் பிறகு கூட நமக்கு சாப்பிட தூண்டும். இன்னும் சொல்லப்போனால் மிக உயர்வான ஒரு உணவு பதார்த்தம் அப்படின்னா அந்த உப்புமாவை சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி விமானத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் பறந்தாலும் சரி இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு உடனே உருவாக்கி கொடுக்குற ஒரே உணவு உலகத்தில் எதுனா உப்புமா தான். அவங்க ஒரு பேக் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வந்து பொடி மாதிரி இருக்கும், ஒரு கோலையில் வெந்நீரை ஊற்றுவாங்க, அதில் அந்த பொடியை போட்டு தூவுவாங்க, 2 குலுக்கு குலுக்குவாங்க, அடுத்த நிமிஷமே நமக்கு வந்து அந்த உப்புமா வந்து தயாராகிடும். அப்படி உலகத்தில் பறக்கக்கூடிய எல்லா நாட்டு விமானங்களிலும் பரிமாறக்கூடிய ஒரே உணவு அப்படின்னு சொன்னால் மிக பிரதானமான உணவுனா உப்புமாவை சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.